الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்வு என்பது கவலைகளாலும் மகிழ்ச்சியாலும் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவருக்கும் வாழ்க்கையிலே சில கவலைகள் ஏற்படாமல் இருப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் உலகத்திலே அவர்கள் கவலையை சந்தித்தாக வேண்டும். யாருக்கு உலகத்திலே கவலையே ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று உலமாக்கள் சொன்னார். அதற்கு காரணம் என்ன ஒன்று சொன்னால், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள் சென்றதுமே அவர்கள் அல்லாஹ்வை புகழும் போது சொல்கிற வார்த்தை வக்காலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன் அல் ஹஸன், இந்த சொர்க்கத்திலே எல்லா விதமான கவலைகளை விட்டும் எங்களை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்போ சொர்க்கத்தில் கவலை கிடையாது. இப்போ அங்கே போனதும் மக்கள் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, கவலைகள் இல்லாத ஒரு உலகத்தை எங்களுக்கு ரப்பு தந்திருக்கிறான் என்று தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே கவலைகள் வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கவலைகள் என்பது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். உடலில் வரக்கூடிய நோய்கள் எப்படி பரிகாரமோ, கவலைப்படுறது சில விஷயங்களில் கவலைப்பட்டு அழுகிறது, இந்த கண்ணீர் துளிகள், இது எல்லாமே நாம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாகத்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். உலகத்திலே கவலைகள் என்பது எல்லா மனிதர்களையுமே பொதுவாக ஆக்கக்கூடியது. நபிமார்களும் அதிலே விதிவிலக்கல்ல. எல்லா நபிமார்களுக்கும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் உயர்ந்தவர்கள். உலகத்திலே அவர்களுக்கு ஏற்படாத கவலை அல்ல, அவர்கள் சந்தித்திடாத கவலையோ துயரமோ நாம் சந்திக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில். அவ்வளோ பெரிய கவலை. உலமாக்கள் சொல்லுவாங்க, அனாதைகளிலேயே பரிதாபத்திற்குரிய அனாதை யாருன்னு சொன்னால், ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தையின் தந்தை இறப்பது தான் பரிதாபத்திற்குரிய அனாதை. எத்தனையோ குழந்தைகள் பிறந்து தந்தையை பார்த்து தன்னுடைய தந்தை அத்தா என்றெல்லாம் அழைச்சிருக்கும், அப்புறம் திடீர்னு இறந்துடுறாரு, அந்த குழந்தை அனாதை தான். ஆனால் அனாதைகளில் ஆக பரிதாபத்திற்குரிய அனாதை யாருன்னு சொன்னால், தந்தையை பார்க்கவே இல்லை, கருவில் இருக்கும் போதே இறந்துட்டார். அப்படிப்பட்ட அனாதையாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாங்க. பெருமானாருடைய கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் ஹஜ்ரத் ஆமினாவை திருமணம் செய்த 2-3 மாதங்களில் மூத்தாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அவர்களுடைய கருவில் இருக்கும் போது தந்தை மௌத்து. இதை விட பெரிய துயரம் எதுவும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் தந்தையை பார்க்கல, தந்தையினுடைய கபரை தான் பார்த்தாங்க. 6 வயதாக இருக்கும் போது ஹஜ்ரத் ஆமினா அவர்கள் தன் மகனை அழைத்து கொண்டு அன்றைய மதீனமா நகரத்திற்கு வந்து, இதுதான் உன் தந்தையினுடைய கபர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஆமினா காட்டி கொடுக்கிறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் எப்படி இருந்திருக்கும். ஆக தந்தையினுடைய கபரை தான் பார்த்தாங்களே தவிர தந்தையினுடைய முகத்தை பார்க்கல. ஆனால் பெரிய சோகம், அதே பயணத்தில் எந்த பயணத்தில் தந்தையினுடைய கபரை பார்த்தாங்களோ அதே பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது தான் தாயாரும் மரணம் ஆனார். 6 வயதில் தாயாரும் மரணம். ஆக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வலியையும் வேதனையும் கவலை ஏற்படுத்தியிருக்கும். வாழ்நாள் முழுக்க கவலை தான், அந்த கவலை இருந்திருக்கும். தாயாருடைய அரவணைப்பு இல்லாத அந்த கவலை இல்லாமலாம் இருந்திருக்கும். அதனால தான் அவர்கள்
ஹஜ்ஜுக்கு வருகிற நேரத்திலே தன்னுடைய தாயாருடைய கபர் அமைந்த இடம் அபுவா என்கிற இடம், மக்காவிலிருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வழி அபுவா. அங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டார்கள், என் தாயாருடைய கபரை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு அருகிலே அமர்ந்தார்கள். அங்கிருந்த அத்தனை சஹாபாக்களையும் அள வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவங்க உள்ளத்துல எவ்வளவு கவலை இருந்திருக்கும். ஆக கவலைகள், அவர்களது வாழ்க்கையில ஏற்பட்ட கவலை, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட கவலைகள் ஏற்படுறது கிடையாது. நாம சின்ன சின்ன கவலைகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதாக நாம எடுத்துக்கொள்றோமே தவிர, நபிமார்கள் சந்தித்த கவலை எல்லாம் நம்ம வாழ்க்கையில வர்றதும் இல்லை. அது மாதிரி கவலை வந்தா நம்மளால தாங்கவும் முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நாம பார்க்கிற முஸ்லிம்கள் நம்ம கண் முன்னால அழிக்கப்படுறாங்க, நம்ம கண் முன்னால எரிக்கப்படுறாங்க. இதே காட்சியை அல்லாஹுடைய தூதரும் பார்த்திருக்கிறாங்க மக்கால. பெருமானார் நடந்து செல்லும் போதே ஹஜ்ரத் அம்மா அவருடைய பெற்றோர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. பெருமானாருடைய கண் முன்னாலதான் நடக்குது. அவங்க அழைக்கிறாங்க, யார சொல்லதா நாங்கள் இப்படி துன்புறுத்தப்படுகிறோமே. பெருமானார் ஒரே வார்த்தை தான், சபரன் யா ஆல யாசிர், யாசருடைய குடும்பத்தினரே பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். இப்ப நாம இன்னைக்கு என்ன பார்க்கிறோமோ இது எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்தாங்க. அவங்க கண் முன்னாலதான் ஹஜரத் பிலால் துன்புறுத்தப்பட்டாங்க, ஹஜரத் சுமையா துன்புறுத்தப்பட்டாங்க. இது ஒரு ரகசியமான இடத்துல வச்சலாம் கிடையாது. அப்ப அவங்களும் எல்லா துன்பத்தையும் பார்த்தாங்க. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே அவங்களுக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க. அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தவிர எல்லா குழந்தைகளும் பெண் மக்களும் இறந்தாங்க. 1.5 வயது குழந்தை இப்ராஹிம், அவர்களும் இறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த குழந்தைய அனுப்பி வச்சான். அந்த குழந்தையை கையில வச்சுட்டு தான் சொன்னாங்க, அல் கல்பு யஹ்சன் வல் அய்னு சத்மா, கண்கள் கண்ணீரை சொரிகிறது, உள்ளம் வருந்துகிறது. வஇன்னா பிஃராக்கிக லமஹ்சூனூன யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களுடைய பிரிவால் நாம் வாடுகிறோம் சொன்னாங்க. ஏன்னா 1.5 வயது குழந்தை, அவங்களுடைய அடிமை பெண் ஹஜ்ரத் மாரியா மூலமாக பிறந்த குழந்தை. அவர்களுக்கும் இது போன்ற துயரங்கள் எல்லாம் ஏற்பட்டு தான் இருக்குது. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற கவலைகள் ஏற்படும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்மில் பலருக்கு ஒரு மனவியாதி இருக்குது, தனக்கு மட்டுமே கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லி புலம்புறத பார்க்கலாம். எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, இப்படி சொல்றவனை விட கெட்டவன் துணியால யாருமே கிடையாது. இவன் என்னன்னா, அடுத்தவன் நல்லா இருக்கிறது இவனுக்கு பிடிக்கவே இல்லை முதல்ல, இவனுடைய கஷ்டம் கடன் நீங்கவே நீங்காது முதல்ல. இப்படி சொல்லி, அதாவது எனக்கு துயரங்கள் இருக்கிறது என்று சொன்னா பரவாயில்லை, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. இதை ரொம்ப அதிகமா சொல்றவங்க யாருன்னா நம்முடைய பெண்மணிகள் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப இது ரொம்ப கெட்ட குணம். உலகத்துல எல்லாருக்குமே சோதனைகள் கவலைகள், யாருடைய வாழ்க்கையிலும் விதிவிலக்கல்ல, கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சஹி முஸ்லிம்ல ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்திற்குள்ள அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபம் தரட்டும், காலடி எடுத்து வைத்ததும் முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, மலக்குமார்கள் உலகத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் கவலைகள்லாம் ஞாபகத்துல இருக்குதான்னு கேட்பாங்களாம். அப்ப இவர் உள்ள போன மகிழ்ச்சியில சொல்லுவாராம், நான் எங்க கஷ்டப்பட்டேன், நான் எங்க கவலைப்பட்டேன்னு கேட்பாராம். உள்ள போனதுமே சொர்க்கத்துல காலடி வைத்ததுமே முதல்ல உலகத்துல எந்த கஷ்டமும் தான் படல, எல்லாத்தையும் மறந்துடுவான். ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு காட்சி அல்லவா அது. சொர்க்கத்தை வந்து எந்த கண்ணும் பார்க்கல, எந்த அறிவும் சித்திக்க முடியாது சொர்க்கத்தை. இன்னைக்கு மனுஷன் கவலையை மறக்கிறதுக்கு ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறேன்னு சொல்றான். அப்ப அதெல்லாம் வந்து என்ன சாதாரணமானவை. சொர்க்கத்தை பார்த்தா எப்படி நமக்கு கவலை இருக்கும்? இதுக்கு நேர் மாற்றமா, ஒருத்தர் நரகத்துல கால் வச்சான்னு சொன்னா உலகத்துல அவன் அனுபவிச்ச எல்லா இன்பத்தையும் மறந்துடுவான். அதனால உலகத்துல வருகிற இந்த கவலைகள் எல்லாமே பாவத்திற்கான பரிகாரம். இதெல்லாம் சொர்க்கத்துல கால் வைக்கிற வரைக்கும் தான் எல்லாத்தையும் மறந்துடுவான். அதனால கவலைகள் உலகத்துல இருக்கதான் செய்யும். சரி, இது போன்ற கவலைகள் வருகிற போது என்ன செய்யணும்? பலருக்கு பல கவலை, குழந்தைகள் இல்லைங்கிற கவலை, இன்னும் தனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை இருக்கும், அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, பேரப்பேச்சு இல்லைங்கிற கவலை இருக்கும், கடனுடைய கவலை இருக்கும், பலவிதமான கவலைகள் பலருக்கும் பலவிதமா இருக்கலாம். இந்த கவலைகளுக்கான தீர்வு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க என்ன சொல்லுகிறதோ அதுலதான் தீர்வு. லேசான எளிமையான தீர்வுகள், பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் செய்யலாம், நீங்களும் நானும் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான விஷயங்கள். கவலைகளுக்கான முதல் தீர்வு என்ன? குறைஞ்சது காலையில மாலையில ஒரு தடவை இந்த துவா ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன்,
ஒரு நீண்ட துவா. அது கூட வேண்டாம், இந்த ஒரு சொல்லும் போதும். அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், தமிழ்லையும் கேட்கலாம் தான். பெருமானார் கற்றுத்தந்த அந்த வார்த்தை வகையுடைய வார்த்தை, அந்த வகையுடைய வார்த்தைக்கு இருக்கிற தாக்கம் இருக்கிறது நம்ம தமிழ் மொழியில் சொல்றதுக்கு இருக்காது. அதனால தமிழ்லையும் கேட்கலாம். இது வந்து காலையில மாலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் கவலைகள் துயரத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். காலையில ஒரு தடவை சொல்லி பாருங்க, மாலையில ஒரு தடவை சொல்லி பாருங்க, இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, ஒரு வகையான அமைதி தெரியும். பிரச்சனைகள் இருக்கும் உலகத்துல, இப்படி சொல்லிட்டா பிரச்சனை வராதுன்னு சொல்லல, ஆனா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன அமைதி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகையிலும் இந்த துவாவை கேட்காம இருந்ததில்லை. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், எல்லா கவலை துயரத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எல்லாரும் ஓதலாம், கவலை உள்ளவன் மட்டுமல்ல, அத்தனை பேரும் ஓதக்கூடிய ஒரு அமல் தான். இரண்டாவது கவலைகளுக்கான பெரிய நிவாரணம் என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்வது, அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்துகள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துகிறோமோ கவலைகளும் போயிடும். இதைத்தான் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, என் மீது எவ்வளவு சலவாத்து சொல்கிறாயோ யுஃபா ஹம்முக வயுஃபரு தம்புக, உன்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து விடும், எல்லா கவலையெல்லாம் நீக்கிடுவான், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எல்லா இடத்துலையும் சலவாத்துகள் அதிகம் ஓதணும். நாம நிறைய இடங்கள்ல சலவாத்து சொல்றதே இல்லை. பல முறை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், பள்ளிவாசலுக்குள் வருகிற போது சலவாத்து முதல்ல சொல்லணும், அப்புறம்தான் அல்லாஹும் அஸ்தஹலி அபுவாபு ரஹமத்திக சொல்லணும். வெளியே போறப்ப முதல்ல சலவாத்து சொல்லணும், அப்புறம்தான் அல்லாஹும் அஸ்தஹலி அபுவாபு ஃபத்லிக ஓதணும். பாங்க முடித்ததும் எல்லாரும் துவா செய்யறோம், அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா ஓதுறோம். ஆனா அதுக்கு பின்னால சலவாத்து ஓதுறது இல்லை யாருமே. பாங்கு முடித்ததுமே அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தாவா ஓதிவிட்டு அப்புறம் அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சலவாத்தும் இருக்குது. இப்படி எத்தனை இடங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதுல அதானுடைய சத்தத்தில் அதான் முடிக்கிற போதும் நம்ம சலவாத்து ஓதணும். அதானை பத்தி சொன்னது ஒரு ஞாபகத்துக்கு வருது. வாங்கு சொன்னதுமே நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, நாம பேசாம இருக்கிறதோட சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பேசாதீங்கன்னு சொல்லணும். வாங்கு சொல்லிட்டாங்க, அல்லாஹ் அக்பர் காதுல விழுந்துருச்சு, பேசிட்டு இருந்தாங்க, பேசாதீங்க, ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சு அதை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் வாங்குக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல வாங்க அமைதியாக கேட்கறது. இன்னைக்கு அந்த பழக்கம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் வாங்கு சொல்லப்படுது, இன்னொரு பக்கம் நாம கேளிக்கைகள்ல நாம பேசுற விஷயங்கள்ல தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதானுக்கு பிறகு சலவாத்து சொல்வது, இந்த சலவாத்தினால கிடைக்கிற பெரிய பலன் என்ன, வாங்குக்கு பிறகு துவா ஓதி சலவாத்து ஓதினீர்கள் என்றால் பெருமானாருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். எந்த நாளில், நாளைக்கு லட்சோபரக்க மலக்குமாறுதல் நரகத்தை இழுத்து கொண்டு வருவாங்க, நரகம் கொண்டு வரப்படும். குரான் சொல்லுது, நரகத்தை கொண்டு வரப்படும். எவ்வளவு மலக்குமாறுகள் இழுத்து கொண்டு வருவாங்க, அல்லாஹ்வே சொல்றான், மலக்குகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. லட்சோபரக்க மலக்குகள் நரகத்தை இழுத்து கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் மனித உள்ளங்கள் எவ்வளவு நடுங்கிக் கொண்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத் வேலை செய்யும், உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா ஸலவாத்து சொல்வதனால அல்லாஹ்தலா கவலைகளிலிருந்து துயரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். எனவே அதிகமாக ஸலவாத்து ஓத முயற்சிப்பது. மூன்றாவது அமல், உலமாக்கள் சொன்னாங்க கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான மூன்றாவது அமல் என்ன, பெருமானாருடைய பழக்கம், இதா ஹதபஹு அம்ரும் சல்லா, எந்த விஷயத்தினால கவலை வந்து விட்டாலும் உடனே போய் தொழுதுருவாங்க. கவலை வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருக்கலாம், உடனே தொழுகிறது. தொழுகிறதுனா எப்படிப்பட்ட தொழுகை, நாம் இப்ப தொழுகிற மாதிரியான தொழுகை இல்லை, ஒரு உள்ளத்தோடு கூடிய அமைதியான அடக்கமான ஒரு ரெண்டரை காத்து கவலையோடு தொழுதுட்டோம்னு சொன்னா அல்லாஹத்தலா அந்த கவலைகளை நீக்கிறான். இன்றைக்கு நாம தொழுகையினுடைய இன்பத்தை உணர்றது கிடையாது. உலமாக்கள் சொல்லுவாங்க, உலகத்துல சஜிதாவுடைய இன்பத்தை விட, சஜிதாவில் துவா செய்கிற இன்பத்தை விட வேற எந்த இன்பமும் கிடையாது, அதை விட பெரிய இன்பம். அதனால அடக்கமான தொழுகை, இன்னைக்கு நாம தொழுகையில திருடர்களாக இருக்கிறோம். ஹதீஸ்ல வருது,
பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, திருடர்கள் மோசமான திருடன் தொழுகையில திருடுறாங்கன்னு சொன்னான். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எப்படி தொழுகையில என்ன திருட்டு, தொழுகையில திருட்டுனால என்ன? நம்சிலா சொன்னாங்க, அல்லது யார் தொழுகையில முறையாக ருக்குவும் செய்யறதில்லை, தொழுகையில முறையாக சஜிதாவும் செய்யறதில்லை, இவன் தான் தொழுகையில திருடக்கூடியவன் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளம் காட்டாங்க. தொழுகை நிதானமாக தொழுது பழகுங்க. வேகமான தொழுகை இருக்கிறதே அது எந்த பிரயோஜனத்தையும் பெற்று தராது. நிறுத்தி நிதானம், ருக்கு நிதானம், ருக்குல இருந்து மேலே எஞ்சி நிதானம், சஜிதாவுக்கு போன நிதானம், நிதானம் இல்லாம தொழுதா பெருமானார் அந்த தொழுகையை தொழுகை இல்லைன்னே சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபி வந்தார் வேகமாக பள்ளிக்குள், ரெண்டரை காத்து மஸ்ஜிதுடைய காணிக்க தொழுதாரு. தொழுது விட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்கு ரசூலுல்லாஹ்னார். பெருமானாருக்கு சலாம் சொன்னார். பெருமானார் முழுசா கூட அவருக்கு பதில் சொல்லல, வா அலைக்க, வெறும் வா அலைக்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இருஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ மறுபடி போய் தொழு, நீ சரியா தொழலன்னு சொன்னாங்க. இப்படி அவரை மூணு தடவை திருப்பி அனுப்புனாங்க, ஒழுங்கா தொழல ஒழுங்கா தொழலன்னு சொல்லி. கடைசியில் அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் அவரை திரும்ப தொலை சொன்னாங்க? அவர் என்ன சூரா ஃபாத்திஹா ஓதாம விட்டாரா, வேறு எதுவும் செய்யாம எல்லாம் கரெக்டாக செஞ்சாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒழுங்கா ருக்கு, ஒழுங்கா சுஜூது, ஒழுங்கா உட்காரல, நிதானமாக இதையெல்லாம் கடைபிடிக்கல. அதனால தொழுக, நிதானமான தொழுக. ஒரு கவலை வந்தா உடனே ரெண்டரை காத்து விரைந்து தொழுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையின் மூலமாக கவலைகளை நீக்கி விடுகிறார். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லுவாங்க, கவலையினுடைய நிவாரணங்கள்ல ஒன்றுதான் தஸ்பீஹ். தஸ்பீஹ் அதிகமா செய்யறது, இதுவும் கவலைகளுக்கான நிவாரணம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கற்று தந்தாதான் அவங்க மீன் வயிற்றுக்குள் போனாங்க. மீன் வயிற்றுக்குள் சென்றதுமே கடுமையான இருள், அல்லாவே சொல்லுவான் ஒன்னாக போதுமா, கடுமையான இருள். அந்த இருள்ல அவங்க அறியாம அவங்க வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இந்த வார்த்தையை சொன்னதனால அல்லாஹ் சொல்றான், ஃபனஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை கவலையிலிருந்து நாம் பாதுகாத்தோம். சரி, இப்படி சொன்னதனால அவரை மட்டும்தான் காப்பாத்தினோமா? அல்லாஹ் பின்னால சொல்றான், வகதாலிக நுஞ்சுல் முஃமினீன், யாரெல்லாம் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக சொல்வாங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கவலையிலிருந்து நான் பாதுகாப்பேன். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, துஆவுல் மக்ரூப் என்று சொல்வாங்க. யார் கவலையில் துன்பத்தில் இருக்கிறானோ அவனுடைய சிறந்த துவா என்ன? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இந்த துவாவானது எல்லா கவலைகளுக்கும் துயரங்களுக்குமான ஒரு நிவாரணியாக சொன்னாங்க. இதெல்லாம துயரங்கள் கவலைகள் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான துவா அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் அதை கற்றுக்கொள்வது கஷ்டம் அல்ல. அந்த துவாவுடைய வார்த்தையை நாம் இப்போ அழகாக நெட்டில் என்னென்னமோ பார்க்குறோம், அதை குரல் வடிவத்தில் கேட்கலாம், எழுத்து வடிவத்தில் கூட பார்க்கலாம். அது மாதிரி அல்லாஹத்தலாம் இன்னைக்கு ஆக்கிட்டான். அவ்வளவு அழகான ஒரு துவா அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருடைய கவலையை நீக்காமல் இருப்பதில்லை, அல்லாஹத்தலா அந்த கவலையை மகிழ்ச்சியாக மாற்றாமலும் இருப்பதில்லை. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் நாங்கள் இந்த துவாவை கற்றுக்கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. இப்போ நீங்களும் கற்று எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துஆ ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. என்ன துஆ அது? நபி அவங்க சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது கவலைகள் துயரங்கள் அதிகமானால் ரொம்ப உள்ளத்தோடு அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லுங்க. இந்த வார்த்தையில ஒவ்வொன்றிலையுமே அல்லாஹ்வுக்கு முன்னால நான் அடிமை, அடிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. அல்லாஹும்ம இன்னி அப்துக, யாரெல்லாம் நான் உனக்கு அடிமை, மொதல் வார்த்தையே அதான், உனக்கு நான் அடிமை. பாருங்க, ஒரு முதலாளிட்ட ஒரு தொழிலாளி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. நான் உங்க வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டா மனுஷனே சந்தோஷப்படுறான். ஆனா மனுஷனுக்கு முன்னால அடிமைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்ப ரப்புக்கும் அல்லாஹ் இன்னி அப்துக, நான் உன்னுடைய அடிமை. அடுத்து சொல்றாரு, இவனு அப்துக, உன்னுடைய அடிமையின் மகன். அப்படின்னா நான் மட்டும் அடிமை இல்லை, என் தந்தையும் உனக்கு அடிமை தான். இவனு அமர்த்திக்க, உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன், என்னுடைய தாயாரும் அடிமை தான். இப்போ நான் உனக்கு அடிமை, என்னுடைய தந்தையும் உனக்கு அடிமை தான், என்னுடைய தாயாரும் உனக்கு அடிமை தான். இப்போ இது முதல்ல
நம்ம பாஷையில் சொன்னால் அல்லாஹ் ஐஸ் வைக்கிற மாதிரி. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்படி சொல்லிட்டான், நானும் உனக்கு அடிமை, என் தந்தையும் அடிமை, என் தாயும் அடிமை. அடுத்து சொன்னான், நாசி அதிபி அதிக்க, என்னுடைய நெற்றி என்னுடைய குடுமி உங்கையில் தான் இருக்குது, என்னுடைய நெற்றி உங்கையில் இருக்குதுன்னு சொன்னால் நான் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே நீ என்ன நாடுகிறாயோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நாசி அதிபி அதிக்க, சுயமாக நான் எதையும் செய்யக்கூடியவன் அல்ல, எல்லாவற்றையும் நீ தான் செய்ய வைக்கிறாய். இதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை. அதுக்கப்புறம் தான் கோரிக்கை, முதல்ல இதெல்லாம் சொல்றார். நாசி அதிபி அதிக்க, மாதின் ஃபீ ஹுக்மக, என் விஷயத்தில் நீ என்ன முடிவு செய்கிறாயோ அதுதான் நடக்குது, நீ முடிவு செய்யறது நடக்குது. அதில் உன் ஃபீ கதாவுக்க, நீ என்ன என் விஷயத்தில் விதித்திருக்கிறாயோ அது நிச்சயமாக நேர்மையானது. அல்லா யாருக்கும் அநியாயம் செய்யறவன் கிடையாது, நீ விதித்த விதிதான் நேர்மையானது. இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அப்புறம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு கேட்கிற, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டு கேட்கறதுல எவ்வளவு அழகான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் பிகுல்லி இஸ்மின் சமைத பிஹி நஃப்ஸக, யா அல்லாஹ் எந்தெந்த திருநாமங்களை உனக்கு நீ சூட்டி கொண்டாயோ அந்த எல்லா திருநாமங்களையும் உன்னிடத்துல நான் கேட்கிறேன், அந்த திருநாமங்களுடைய பொருட்டால கேட்கிறேன். நீ வேதங்களில் இறக்கி வைத்த திருநாமங்களை கொண்டு கேட்கிறேன். உன்னுடைய படைப்புகளில் யாருக்காவது நீ கற்றுக் கொடுத்த திருநாமங்களை கொண்டு அதை உன்னுடைய ரகசியமான அந்த ஐமிலே எந்த விசேஷமான பெயரை உனக்கு தேர்வு செய்தாயோ அந்த பெயரை கொண்டு கேட்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு தான் கடைசியை கேட்கிறாரு, அல்லாஹும் அன்தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் திருமறை குர்ஆன என்னுடைய உள்ளத்துக்கு வசந்தமாக ஆக்குவாயாக, வ நூர சத்ரி என்னுடைய உள்ளத்திற்கு பிரகாசமாக ஆக்குவாயாக, வ ஜலா ஹுஸ்னி என்னுடைய கவலையை நீக்கக்கூடியதாக ஆக்குவாயாக, வ தஹாப ஹம்மி வ ஹம்மி என் எல்லா துயரங்களையும் போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. இப்படி ஒரு ஆள் துவா செஞ்சிட்டாருன்னு சொன்னா அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹத்தாலா அவருடைய கவலையும் நீக்கிறான், அவருடைய கவலையை அல்லாஹத்தாலா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றி விடுகிறான். ஆக இதெல்லாம் நம்முடைய உலமாக்கள் கற்றுக் கொடுத்த சில வழிமுறைகள். உலகத்தில் கவலைகள் வரத்தான் செய்யும், அந்த கவலைகளுக்கான எளிமையான முறைகள் இந்த நீண்ட துவா தெரியாவிட்டால் கூட ஆரம்பத்தில் நான் சொன்ன ஆவுது பிக்கம் ஹம்மி வல் ஹசன், எல்லா கவலையிலிருந்து காப்பாத்து. இந்த துவாவை அடிக்கடி செய்தாலே அல்லாஹத்தாலா நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை தருகிறான். ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் பல்வேறு பொருளாதார சிக்கல்கள், பல்வேறு வகையான நெருக்கடிகள், யாருக்கு எப்போது என்ன ஏற்படுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு கவலைகள் நிறைந்த காலம். இந்த கவலைகள் நிறைந்த காலத்தில் இந்த அமல்களை கொண்டுதான் அல்லாஹ்விடம் கவலைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். எல்லா நிலைகளிலும் நம்முடைய காரியங்களை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹத்தாலா நம்முடைய அத்தனை காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான். எல்லாம் அல்ல, அல்லாஹ் எல்லா துயரங்களை விட்டும் கவலைகளை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக, மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நசீவாக்குவானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். திருப்பூர்ல இருந்து ஒரு சகோதரத்தினுடைய மகளுடைய மருத்துவ உதவி